ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விங்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் போல் இதை ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ 10 செகண்டில் நம்ம பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 முந்திரி சேர்த்துட்டு அகெயின் ஒரு 10 செகண்ட் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ முந்திரியும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து கம்ப்ளீட்டாக போகும். இப்போ தேங்காய் நல்லா ட்ரையாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 2 கப் அளவுக்கு சாதம், அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான ஹெல்த்தியான தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த தேங்காய் சாதம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.